ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு விடியலே. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் அதிகம் சாப்பிடணும், தண்ணிலாம் நிறையா குடிக்கணும். ஸோ அதுக்காக ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வேணாம் அப்படின்னு குப்பையில் தூக்கி போடுற இந்த ஆரஞ்சு தோலை வந்து நம்ம எடுத்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கின்னும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு அது நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றலாம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது, கூடவே நார் சத்துக்களும் இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அதிகமாக தேவைப்படும். இப்போது சம்மர்னால் நம்ம அந்த தோலெல்லாம் தூக்கி எறியாமல் இதெல்லாம் நம்ம 2 நாள் 1 நாள்லேயே ஈஸியாக காய வச்சிடலாம். ஸோ எனக்கு ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிச்சு. நல்லா இப்படி உடைக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு படப்படன்னு உடையணும். ஸோ அந்த லெவல் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அரைக்கும் போது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். எந்த அளவுக்கு நீங்கள் காய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு மாதிரி கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும், கூடவே ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு 3/4 பாட்டில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இதை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபுல்லாமே நான் அரைக்கவே இல்லை, பாதி அரைச்சிட்டு பேலன்ஸ் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போது இது நம்ம எடுத்து ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். பார்க்க நல்லா இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண பாட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே எப்படி இருக்குன்னா, ஒரு ஆரஞ்சு மரம், ஒரு 1000 மரம் வந்து ஆரஞ்சு மரம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போனால் எவ்வளோ ஸ்மெல் வருமோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் 1 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் போடுறீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூனே போதும். ஏன்னா இது வந்து நம்ம ஊற வைக்கும் போது நல்லா நிறைய பொங்கி வந்துடுற மாதிரி ஆகிடும். நான் உடம்புக்கெலாம் போட்டு குளிக்க போகிறேன், அதனால வந்து நான் 1 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஹனி எடுத்துக்கலாம். இப்போது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சை பால் எடுத்துக்கலாம். ரைஸ் வாட்டரும் ரொம்ப நல்லாயிருக்கும், பச்சை பாலும் செமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் பச்சை பால் எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே சில்லுன்னு ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது நல்லா கூலிங்காக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நான் 3 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ அந்த பவுடர்லாம் வந்து நல்லா ஊறிடும். அப்போ ஊறும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன், இன்னும் 1 டீஸ்பூன் இருக்கும். ஸோ அந்த டீஸ்பூனும் ஊற்றி நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு இப்போது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளோட ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃபேஸ் பேக்குமே போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை நல்லா கழுவிக்கணும். எந்த ஒரு மேக்கப்புமே இருக்கக்கூடாது. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் பாப்பா என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, அதை போட்டு நல்லா கொளறி ஒரு வழி பண்ணிட்டாங்க. அகைன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே புட்டு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நான் 1 1/2 டீஸ்பூன் பால் அகைன் எடுத்துக்கிட்டேன். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் நல்லா கழுவிக்கணும், க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு அழுக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் பச்சை பால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பச்சை பால் வச்சு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருந்ததுன்னு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரெமெடி போட்டிருந்தேன். அது வந்து செமையாக இருக்குது. எனக்கு வீக்லி வந்து 2 or 3 டைம்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தீங்க கமெண்டில், அக்கா இது டெய்லி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம், வீக்லி 3 or 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். லிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும், திருப்பி அகெயின் பிக்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தால் தான் பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. என்னோடய ஃபேஸில் இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி அது ட்ரை ஆகட்டும். எனக்கு வந்து நைஸாக அரைச்சதை வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து நான் பாப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டேன். செகண்ட் லெவலில் தான் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்கின் கலரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோடு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் 5 month 6 month அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஆரஞ்சு தூள் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பச்சைப்பால் அப்படி இல்லைன்னா ரைஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் வந்து பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் தண்ணியை புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்காக இருந்தாலும் ஹேருக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். நான் ஹேருக்கு வந்து ஆல்ரெடி போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் 3 weeks நான் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட் வந்து எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஹேர் வந்து செம்ம ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன்னு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி லிப்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க, லிப்ஸ் பிங்காக வேணும் அதுக்கு வீடியோ கொடுங்க அப்படின்ட்டு, அதுக்கான வீடியோவும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரோஸ் வாட்டர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணவே வேண்டாம். நீங்களாம் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ரோஸ் இதில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிடாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்க்ரப் மாதிரி நல்லா முகத்தில் தேய்ச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தனத்தை போட்டு அடித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு மற்ற பேக் மாதிரி இன்ஸ்டன்ட் க்ளோ இன்ஸ்டன்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் ஆகலை. இது கண்டினியூஸாக போடும் போது உங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். உடனே பார்க்கும்போது க்ளோவாக இருக்கும், பட் ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஆயிலாக இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். ஸோ பார்க்க நல்லா எங்காகவும் நல்ல ஒரு க்ளோவாகவும் வச்சுக்கும் ஸ்கின்னை. ஸோ டே டைமில் இந்த பேக் போட்டுட்டு நைட் டைமில் ஆரஞ்சு ஆயில் இல்லைன்னா கேரட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னா செம்ம வேறு லெவலுங்க. இப்போ என் ஸ்கின்னுக்கும் என்னோடய நெக்குக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நான் அதனால் இப்போ பாடிக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கேரட் ஆயில் அண்ட் ஆரஞ்சு ஆயில் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இனிமே வேணான ஆரஞ்சு தோலை குப்பையில் தூக்கி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.